ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஐடியா தமிழ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் மணி ஆன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் மற்றும் வெப்சைட் இது மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறேன்னா, உங்கள் எல்லாத்துக்கும் இந்த டிஜிட்டல் டுகான் ஆப் பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆப் பொறுத்தவரை நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ராச் கார்டில் ஸ்க்ராச் பண்ணும்போது உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும். இது மாதிரி உங்கள்கிட்ட எத்தனை ஸ்க்ராச் கார்டு கிடை இருக்குதோ அந்த ஸ்க்ராச் கார்டெலாம் ஸ்க்ராச் பண்ணும்போது உங்களுக்கு அதில் கிடைக்கிற அமௌண்ட்ல பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அதோட லைஃப் ப்ரூஃப் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த லைஃப் ப்ரூஃப்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த ஆப்பை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் இன்னும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது போன்ற டீட்டெயிலாம் நான் வந்து தொடர்ந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசெண்டாக வந்தால் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தால் ஒரு சூப்பரான ஆப்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆஃபர் பண்ணால் ஒரு ஸ்க்ராச் கார்டு கிடைக்கும். அந்த ஸ்க்ராச் கார்டை ஸ்க்ராச் பண்ணும்போது 10 ரூபா கண்டிப்பாக இருக்கும். அந்த 10 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் இன்ஸ்டன்ட் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஸோ அதை பற்றினா லைஃப் ப்ரூஃப் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, இன்னும் இந்த டீட்டெயிலாம் ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்களும் இந்த ஆப் யூஸ் பண்ணுங்கள், நீங்களும் இதில் அதிகமாக ஏன் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறோம்னா நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேமெண்ட் ப்ரூப் மற்றும் இன்ஸ்டன்ட்டாக வரக்கூடிய ஆஃபர்ஸ் இது போன்ற டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டே வரேன். ஸோ நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலம் உங்களுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இன்னும் நம்ம ஐடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அண்ட் ஆப்ஸ் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. தினம் தினம் புத்தம் புது அப்டேட்டுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிஜிட்டல் டுகான் இந்த ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஆப்பை ரிஜிஸ்டர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் ஒரு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறது இது போன்ற டீட்டெயிலாம் லைவாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அந்த லிங்கில் போய் அந்த வீடியோ பாருங்கள். அதில் ஃபுல்லாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு ஒரு ஸ்க்ராச் கார்டு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஓப்பன் ஆக மாட்டேது. ஸோ அந்த வீடியோ போய் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராச் கார்டு கிடைச்சிருக்கும். அந்த ஸ்க்ராச் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதோ அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த 6 ரூபா பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. ஃபஸ்ட் டைம் நான் அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்த டு 10 ரூபீஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கார்டில் இருந்திருக்கும். ஸோ அதில் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதோ அது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேங்க் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் எந்த பேங்க் கொடுக்குறீங்களோ அந்த பேங்க்கு இன்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு ஆஃபர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்டு கிடைக்கும். அந்த ஸ்க்ராச் கார்டில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ரூபா இருக்கும். அந்த ஸ்க்ராச் கார்டில் நீங்கள் ஸ்க்ராச் பண்ணும்போது உங்களுக்கு 10 ரூபா இருக்கும்ல, அந்த ஸ்க்ராச் கார்டை ஸ்க்ராச் பண்ணவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக பேங்க் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ 12 ஸ்க்ராச் கார்டு இருக்குது. இந்த 12 ஸ்க்ராச் கார்டையும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ லைஃபாக உங்களுக்கு ஸ்க்ராச் பண்ணி காட்டுறேன். அதில் கிடைக்கிற அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேங்க் வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த பேங்க் ப்ரூஃபையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃபாக ஷோ பண்ணிடுறேன். ஸோ ஸ்க்ராச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் தான் நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பேங்கில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குது கடைசியாக ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் காட்டிச்சிடுறேன். அதுக்கடுத்து நம்ம ஸ்க்ராச் பண்ண நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவாங்க. அதோட ப்ரூஃபும் பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பேங்க் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். ஏன்னா அதுக்கடுத்து நம்ம வந்து ஸ்க்ராச் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நான் இப்போ என்னோடய பேடிஎம் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது கடைசியாக வந்து இதில் வந்து பேமெண்ட் வந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் வந்துவிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்புக்கில் போனோமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கா பார்த்தீங்களா, 6 ரூபா ஃபஸ்ட்டு நான் அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுமே பார்த்தீங்கன்னா எனக்கு நமக்கு இந்த கம்மியில தான் சென்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 ரூபா கிடச்சிச்சுன்னு சொன்னேன். அதோட ப்ரூஃப் அதுக்கடுத்து ஒரு 3 ஸ்க்ராச் கார்டு வந்து ஸ்க்ராச் பண்ணேன். ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து குரேஹா ப்ரோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக பேமெண்ட் கொடுத்த ஒரு ப்ரூஃப் தான். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கடைசி என்னோடய ரீசன்ட் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ என்னோடய பேலன்ஸும் பார்த்தீங்கன்னா 2951 ரூபா தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து லைவாக ஸ்க்ராச் பண்ணலாம். ஸ்க்ராச் பண்ணால் நமக்கு வந்து பேங்க் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் தான் நமக்கு ஆட் பண்ணுவாங்க. பேடிஎம் வேலாட்டில் ஆட் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது பேங்க் கொடுத்துருந்தா அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி விடுவாங்க. ஸோ பேடிஎம் பேமெண்ட் பேங்கில் 2298 ரூபா இருக்குது. ஸோ இதோட ப்ரூஃபும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ராச் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆடாகும். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து லைவாக ஸ்க்ராச் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கார்டு இருக்குது, 12 கார்டு இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 12 கார்டு இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4 கார்டாக ஸ்க்ராச் பண்ணுவோம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு 4 கார்டை வந்து ஸ்க்ராச் பண்ணுறேன். அந்த ஸ்க்ராச் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேங்க் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் 4 கார்டு வந்து இப்போ ஸ்க்ராச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் கார்டு எடுத்துகிட்டேன், இதில் ஸ்க்ராச் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா 10 ரூபா கிடச்சிருக்கு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஸ்க்ராச் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வது கார்டு. ஸோ இந்த 2வது கார்டுலேயும் பார்த்தீங்கன்னா 10 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கார்டிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா கொடுத்துருவாங்க. ஏன்னா இது வந்து ரெஃபர் பண்ணும்போது நமக்கு வந்து கிடைக்கிற கார்ட்ஸ். ஸோ இப்போ வந்து 3 கார்டு ஸ்க்ராச் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4வது கார்டு வந்து ஸ்க்ராச் பண்ணுறேன்.
ஸோ நாலு கார்டிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 ரூபா கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு மிச்சம் 8 கார்டு இருக்குது. இந்த 8 கார்டிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 ரூபா கிடச்சிருக்கும். ஸோ இதுக்கான ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க், அதாவது நான் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் கொடுத்ததுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து எந்த பேங்க்னாலும் கொடுத்துக்கலாம், ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க், இது மாதிரி உங்கள்கிட்ட எந்த பேங்க் இருக்கோ அந்த பேங்க் டீல் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு, அதாவது நம்ம கிராச் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து பேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்போட இன்ஸ்டால் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ரிவ்யூஸ் வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து நீங்கள் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நவுன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், அதாவது நீங்கள் கரண்ட்டில் என்ன வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ப்ராசஸ் நடக்கும். இந்த ஓடிபி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி சம் அலோ ஆப்ஷன்ஸ்லாம் கேட்பாங்க, அலோ கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் ஆப். நீங்கள் வந்து ஒரு கடைக்காரராக இருந்து உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் வந்து இந்த ஆப்பில் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி வந்து இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். உங்கள்கிட்ட கடை இருக்கணும், இதில் அவசியம் இல்லை, நீங்கள் வந்து ஃபேக்காகவே கொடுத்துக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற கடை நேம் சொல்லி ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில் கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், ஸோ நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில் வந்து கரெக்டாக கொடுத்தா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ராங்காக சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்கும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து எந்த பேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேங்க் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் கொடுத்தேன். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் பேங்க் டீட்டெயில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், அதுக்கடுத்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் மறுபடியும் என்டர் பண்ணிவிட்டு ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ரெண்டு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கிரியேட் ஷாப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஷாப் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் இதில் தான் ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வின் அஷ்யூர் ரிவார்டு சொல்லி ஆன் யுவர் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்னு சொல்லி கொடுத்துல, அதை வந்து நீங்கள் கொடுத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து இதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதாவது பார்த்தீங்கன்னா கூகுளிலேருந்து ஏதாவது ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அந்த இமேஜோட நேம், அதாவது நீங்கள் என்ன ப்ராடக்ட் கொடுக்குறீங்களோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்குன்னு ஒரு ப்ரைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் வந்து நீங்களாம் சும்மா கொடுத்துக்கோங்க. அது கொடுத்துமே பார்த்தீங்கன்னா சேஃப் திஸ் ப்ராடக்ட்னு கொடுக்கணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் கிளாஸ் கொடுத்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு சன் கிளாஸ்னு சொல்லி நேம் கொடுத்துட்டு அதுக்கடுத்து அது ப்ரைஸ் கேட்டாங்க, அது ப்ரைஸ் எவ்வளவோ அதை கொடுத்துட்டு சேவ் திஸ் ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ராச் கார்டு கிடைக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் எந்த ஒரு வேலையும் பண்ணாமல் ரிஜிஸ்டர் பண்ணதுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராச் கார்டு கிடைக்கும். இந்த ஸ்க்ராச் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ 10 ரூபா வரைக்கும் எவ்வளோனாலும் கிடைக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபா கிடச்சிச்சு. அந்த 6 ரூபா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பேங்க் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் பண்ண வேண்டிய முதல் வேலை. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கார்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஸோ அந்த ரெஃபர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன ப்ரொசீஜர் படி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இதில் நான் சொன்ன மாதிரி ப்ராடக்ட் ஆட் பண்ணினா உங்களுக்கு ஒரு கார்டு கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுறது மூலமாக அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக செட்டிங்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஃபர் திஸ் ஆஃப்னு சொல்லி கொடுத்து ஆஃபர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஃபருக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகும். ஸோ இதில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணும்போது அவங்க கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்க்ராச் கார்டு கிடைக்கும்ல. அந்த ஸ்க்ராச் கார்டு வந்து அவங்க ஸ்க்ராச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஃபருக்கான ஸ்க்ராச் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிவார்ட்ஸ் பேஜில் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ ரெஃபர் ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் ஷேர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளவு உங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி அவங்கள வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு சூப்பரான ஆப்ஷன் வந்து நீங்கள் என பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ பார்க்கலனா கண்டிப்பாக இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து இதில் ஃபேக்காக தான் ப்ராடக்ட் வந்து கொடுக்குறீங்க. ஸோ எல்லாத்தையும் கடைசியில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்மளுடைய ஐட்டம்ஸ், அதாவது நம்ம வந்து எந்தெந்த ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணுறோமோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்டாக்கில் வச்சிருக்கிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கிற மாதிரி சொல்லி காட்டுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற அந்த கிரீன் கலர் பட்டனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக், அதாவது உங்கள் ப்ராடக்ட் வந்து யார் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அன்அவைலபிள்னு சொல்லி காட்டும். ஏன்னா அது வந்து இப்போ ஸ்டாக் இல்லைன்னு சொல்லி வச்சுருங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ இது மாதிரி ஆப் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஆப் வந்து நல்லா யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைமாக பேமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் இது மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் எழுதிக்கோங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்கு வந்து ட்ரா பண்ணுங்கள். அதுக்கான ரீப்ளை பற்றி நான் உடனே கொடுக்குறேன். மேலும் இது போன்ற புது புது அப்டேட்டில் நீங்கள் இன்ஸ்டண்டாக தெரிஞ்சுக்க நினைச்சுன்னா சேனலுக்கு கீழே கொடுத்துருக்கு. அதை டிஸ்கிரிப் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை எடுத்து ஆல் இண்டர் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் ஒரு புதிய வீடியோ சந்திக்கலாம். நன்றி.